ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சருமத்தில் மெலோடின் குறையுதுன்னா முடி வெள்ளையாக மாறுதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் சின்ன வயசுலேயே முடி வெள்ளையாக மாறிடுது. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஹார்மோன் ப்ராப்ளம் மற்றும் லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி பல காரணங்களால் வருதுன்னே சொல்லலாம். அதனால் வெள்ளை முடி கருப்பாக மாறுறதுக்கு ஹேர் டையை உபயோகிக்கிறாங்க. இந்த ஹேர் டை முடியில் இருக்கிற எண்ணெய் பசையை வந்து குறைச்சி முடிக்கு ஜீவன் இல்லாமல் வறண்டு போயிடுது. இதனால் முடி அதிகமாக கொட்டியும் போயிடுது. இதனால் நம்ம வீட்டில் உபயோகிக்கிற பொருட்களை வச்சு வெள்ளை முடியை கருப்பாக மாத்திர ஒரு அற்புதமான ரெமடியை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல ஒரு பவுலில் உங்கள் முடி அளவை பொறுத்து 2 அல்லது 3 ஸ்பூன் நெய்யை எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெய்யுங்கிறது நம்ம முடிக்கு நல்ல கண்டிஷ்னராக வேலை செய்யுது. அதனால் நீங்கள் 2-3 ஸ்பூன் நெய்யை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நெய்யோட 1-4 பாதாம் பருப்பை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் பருப்பு முடி வளர்ச்சிக்கும் வெள்ளை முடியை கருப்பாக மாற்றுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்காக பாதாம் ஆயிலை எடுத்துக்காதீங்க, பாதாம் பருப்பை தான் உபயோகிக்கணும். எதுக்கு நான் இந்த பாதாம் பருப்பை இந்த நெய்யில் சேர்த்து சூடுபடுத்தணும்? இப்போது பாதாம் பருப்பில் இருக்கிற ப்ரோட்டீன் இந்த நெய்யில் கலந்து நம்ம முடி வளர்றதுக்கு நல்லா உபயோகப்படுது. அதனால் தலையில் இருக்கிற பொடுகையும் போக்குது. இதற்காக நீங்கள் ஒரு கிண்ணத்தை அடுப்பில் வச்சு இந்த பாதாம் பருப்பை பொன்னிறமாக மாறுற வரைய வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பாதாம் பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யை நல்லா ஆறுற வரைக்கும், அதாவது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெய் இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த நெய்யை எப்படி உபயோகிக்கணும்னா, முதல்ல இந்த நெய்யில் இருக்கிற பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க. பிறகு இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடியோட வேர்கால்களில் இருந்து முடி முழுக்க அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணுங்கள். பிறகு 2 மணி நேரத்துக்கு நல்லா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஒரு மைல்டு ஷாம்பு இல்லாட்டி ஹெர்பல் ஷாம்பு வச்சு உங்கள் முடியை நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். இது வெள்ளை முடியை கருப்பாக மாற்றுறதுக்கு இந்த டிப்ஸ் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. இதில் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கிறதால நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்லா உபயோகப்படுது. இதை நீங்கள் மாதத்துக்கு 2 தடவை மட்டும் உபயோகித்தா நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. வெள்ளை முடியாக இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ரெகுலராக பயன்படுத்தினா உங்கள் வெள்ளை முடி பிரச்சனையே குறைஞ்சு புதுசாக வெள்ளை முடி வராமல் கூட பயன்படுது. அதனால் உங்கள் முடி பளபளப்பாக மாறிடுது. முக்கியமாக முடி பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க மாதத்துக்கு 1 தடவை உபயோகித்தாலே ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.